SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. சென்னை மண்ணடியில் நான்கடுக்கு மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் நான்கிற்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு படையினர் துரிதமாக ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாக நமது செய்தியாளரிடம் பேசிய சென்னை மாநகராட்சியின் ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, இதை இடிப்பதற்கு, அதாவது இந்த கட்டடத்தில் நடைபெறுவதற்கு உரிய அனுமதி பெற்றதாக தெரியவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். தற்போது உள்ளே சிக்கியிருக்கும் உயிர்களை மீட்பதே தங்களுடைய தலையாய நோக்கம் என்றும் கூறியிருக்கிறார். அபாஷ்குமார் நமது செய்தியாளரிடம் பேசும்போது, தர் உபகரணங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன, ஆனால் உள்ளே ஆட்கள் சிக்கியிருப்பதால் மெதுவாகத்தான் பணிகள் நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், முன்னதாக சென்னை மாநகராட்சியின் ஆணையர் ககன்தீப் சிங் பேடி நம்மிடம் பேசும்போது உரிய அனுமதி பெற்றதாக தெரியவில்லை அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தார். 80 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான ஒரு கட்டடம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறான ஒரு கட்டடத்தை இடிப்பதற்கோ அல்லது புதுப்பிக்கும் பணியை தொடர்ந்து செய்வதற்கோ என்னென்ன அனுமதியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து தெரிய வந்திருக்கிறதா? வேதவல்லி, ஒரு கட்டிடத்தை இடிக்க வேண்டும் சொன்னால் சென்னை மாநகராட்சியிடம் ஒரு அனுமதியை பெற வேண்டும். குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட பொறியாளரிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அந்த அனுமதி கட்டிடத்தை இடிப்பதற்கான தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்கள் வந்து அதற்கான அந்த சான்றுகளை கொடுத்திருக்க வேண்டும். எத்தனை நாட்கள்ல நாங்கள் இடித்து முடிக்க வேண்டும் அது அதையும் அந்த மனுவில் இருக்கும், அதை வந்து குறிப்பிட்டு கொடுக்க வேண்டும். குறிப்பாக முதல் கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த ஒப்பந்த அந்த இடிக்கிறதுக்கான அனுமதி கேட்கும் பொழுது சென்னை மாநகராட்சி தரப்புல பல்வேறு விளக்கங்கள் அந்த நோட்டீஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஓன் கட்டிடமா, அடுக்குமாடி கட்டிடமா, அந்த கட்டிடத்தில் எத்தனை அடுக்குகள் இருக்கிறது என்று விரிவாக அந்த குறிப்பிடுவார்கள். ஒப்பந்தம் கட்டிடத்தில் இடிக்க அனுமதி ஒப்பந்த அடிப்படையில் கொடுப்பீங்களா இல்ல நீங்களே அந்த பணியில அப்படின்னு கேட்பாங்க. இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு என்னென்ன இயந்திரத்தை கொண்டு இடிப்பீர்கள், மற்ற கட்டிடத்திற்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் உங்களால் இடிக்க முடியுமா, கட்டிடத்தை இடிக்கும் பொழுது என்னென்ன பாதுகாப்பு உபகரணங்கள் உங்களிடம் இருக்கிறது என்று பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த உரிமையாளர், அந்த கட்டிடத்து உரிமையாளர் வந்து பதிலளிக்க வேண்டும். அப்படி பதிலளித்தால் பட்சத்தில் மட்டும்தான் சென்னை மாநகராட்சியிலிருந்து அனுமதி கொடுப்பார்கள். இதற்கு முன்பாக சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் நம்மிடம் பேசும் பொழுது எங்களிடம் எடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த சட்ட நடவடிக்கை ஒரு புறம் இதற்கு பிறகாக நடைபெறும். முதல் கட்டமாக எத்தனை பேர் இந்த உயிரிழப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் கட்டிடத்தை இடிப்பதற்கான அனுமதி பெறுவதற்கான இவ்வளவு கட்டளைகள் இருக்கிறது, இதெல்லாம் முழுவதுமாக அவர் வந்து கட்டிடத்தை என்று தெரிய வருகிறது. அதற்கான விதிமுறைகள் என்ன, இனி என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல கட்டடத்தின் ஸ்திரத்தன்மை தொடர்பான கேள்வியும் இருக்கிறது. 4 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டடத்தில் புதுப்பிக்கும் பணி நடைபெறுவதற்கும் 80 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான ஒரு கட்டடத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஸ்திரத்தன்மையை எப்படி சோதிப்பார்கள் அப்படின்ற கேள்வியும் அடுக்கடுக்காக. எப்படி இருந்தாலும் தற்போது மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. அனைவரும் உரிய முறையில் காப்பாற்றப்படுவார்கள் என்று நம்புவோம். களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஆனந்தன். SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.